Adani Kala to President and Governor. என்ன போட்டாலே இதுதான். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனிதநேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்றச் செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவைகளை மனிதர்களுக்கும் குடும்பங்களுக்கும் தேசங்களுக்கும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அற்கடலாம் உங்களுக்கு அடிபணிந்து வேண்டுகிறோம். நன்றி. Rotary four waiters, it is the truth, it is fair to all concerned. It is the truth, it is fair to all concerned. Will it build goodwill, better friendship, will to be beneficial to all concerned. Thank you. Next, Thirukkural by Rotarian P. Kanaga. அனைவருக்கும் அன்பின் வணக்கம். 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. இவ்வாறு வாழ்த்துவது தமிழர் மரபு. இந்த 16 செல்வங்கள் என்பவை எவை? கலையாத கல்வி, குறையாத வயது, ஒரு கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுப்பிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லா வாழ்வு, அடுத்து இறைவன் பாதத்தில் அன்பு. இந்த 16 செல்வங்களிலும் மிகச்சிறந்த செல்வமாக விளங்குவது கல்வி. இந்த கல்வியின் சிறப்பு நம்முடைய சங்ககாலத்தில் இருந்தே மேன்மை நிலை அடைந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் இடைக்காலத்திலே ஆரியர்களுடைய வரவால் போதலும் போதுவித்தலும் உயர்ந்தோர் மேனே என்று ஒதுக்கப்பட்டது. பின்னால் இந்த கல்வியினுடைய மேன்மை மீண்டும் உச்சத்தை தொட ஆரம்பித்தது, வளர்ச்சி நிலையை அடைந்தது. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் தான். பிறகு
பெண்கள் கல்வி மேம்பாடு அடைய தொடங்கியது. இன்று இந்த கல்வியினுடைய மேன்மையை நாம் அறிவோம். கல்வியினுடைய சிறப்பை இடைக்கால புலவர் ஒருவர் பாடியிருப்பார். வெள்ளத்தால் அழியாது, வெண்தணலால் வேகாது, கள்வரால் கொள்ளத்தான் முடியாது, அள்ளி கொடுக்க கொடுக்க கூடுமே அல்லாது குறையாது. உண்மைதானே? நம்முடைய வேற எந்த செல்வங்களாக இருக்கட்டும், எல்லா செல்வங்களும் குறையக்கூடிய வாய்ப்பு உடையது. ஆனால் கல்வி செல்வம் மேலும் மேலும் பெருகக்கூடியது. அது மட்டுமல்ல, இந்த ஜீன்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மரபு அணுவிலே அது வந்து அடுத்த தலைமுறை தலைமுறையாக செல்லக்கூடிய ஆற்றலும் அதற்கு உண்டு. வள்ளுவர் இன்னும் மேலோங்கி சொல்கின்றார், ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்று கூறுகிறார். ஒரு பிறவியிலே ஒருவன் கற்ற கல்வி அந்த பிறவியில் மட்டும் அவனுக்கு பயன்படுவது இல்லை, ஏழேழு பிறவிக்கும் பயன்பாடு உடையது என்று வள்ளுவர் கூறுகின்றார். மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கில் மன்னனின் மாசரக் கற்றோனே சிறப்புடையார். மன்னனுக்கு தந்தேசமல்லா சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது அனைவருக்கும் தெரியும். இன்று நம்முடைய இந்திய மண்ணிலே தோன்றிய நம்முடைய இளையோர் உலகமெங்கும் சென்று திரவியம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வியினுடைய மேம்பாட்டால் கிட்டத்தட்ட ஒரு தெருவுக்கு ஒருவராவது வெளிநாட்டில் இருக்கிறார்கள் என்பது உண்மையான விஷயம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுவும் இப்ப கம்ப்யூட்டர் என்ற ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு, ஒரு புதிய கண்டுபிடிப்பு, அறிவியல் விந்தை வந்ததன் காரணமாக அனைவரும் மேலோங்கி நிற்கிறார்கள். வீடுதோறும் கலையின் விளக்கம் வேண்டும் என்றார் பாரதி. அந்த வீடுதோறும் கலையின் விளக்கம் இன்று ஒவ்வொரு வீட்டிலும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் வள்ளுவர் கூறுகின்றார், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றையவை என்று கூறுகிறார். அதாவது ஒருவனுக்கு கேடு தராத விழுமையான செல்வம் எது என்று சொன்னால் கல்வி மட்டும்தான். மற்றைய செல்வங்கள் எல்லாம் சிறப்புடையன அல்ல என்று கூறுகின்றார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றையவை. வள்ளுவர் வழி நிற்போம், வள்ளுவரை கற்போம். பகவத்கீதையை காட்டிலும், குரானை காட்டிலும், பைபிளை காட்டிலும் மனிதன் வாழ்வாங்கு வாழ வழிகாட்டுவது வள்ளுவம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இங்கு இந்த காலை வலை எனது அழைப்பை ஏற்று இங்கு வந்து அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் தாழ்வான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த கவர்னர் அபிஷியல் விசிட்டுக்கு காரணகர்த்தாவாக இருந்து நம்மளது நாயகனாக உட்கார்ந்திருக்கும் நமது கவர்னர் அவர்களை இந்த நேரத்தில் நமது கிளப் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்ததாக அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய செயல்பாட்டுக்கு அனைத்துக்கும் தக்க உறுதுணையாக இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆறுமுக செல்வன் சார் அவர்களையும் இந்த நேரத்தில் வருகவர் என்று வரவேற்கிறேன். ஆறுமுக பெருமாள் மறந்து போயிடுது, பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அடுத்ததாக நம்ம கிளப்போட அசிஸ்டன்ட் கவர்னர் எட்வின் சார் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருகிறது என்று வரவேற்றுக் கொள்கிறேன். என்னுடைய அழைப்பு ஏற்று இங்கு வந்திருக்கும் நம் ஊர் பிரமுகர் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நடராஜன், சண்முக நடராஜன் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருகம் என்று வரவேற்றுக் கொள்கிறேன். காரீஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனியுடைய ப்ரொபரேட்டர் அவர். அடுத்ததாக மெயின் கிளப் ஏஜி மனோகரன் சார் அவர்களையும் இந்த நேரத்தில் அடுத்து கம்மிங் பிரசிடென்ட் ஏஜியா வரப்போற விஜயகுமார் சார்களையும் இந்த நேரத்தில் வருக வருகின்ற வரைகிறேன். இந்த கிளப்பு ஆரம்பிக்கிறதுக்கு காரணகர்த்தாவாக இருந்த மேஜர் ஓனர்
சுந்தரேசன் சார் அவர்களை இந்த நேரத்தில் நான் வரவேற்று பெருமைப்படுத்துகிறேன். அடுத்து ஸ்பார்க்ல கிளப் பிரசிடென்ட் என்னோட அழைப்பை ஏற்று வந்திருக்கும் தம்பி நந்து அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். மெயின் கிளப்ல இருந்து வந்திருக்கிற கணேசமூர்த்தி சார் அவர்களையும் நடராஜன் சார் அவர்களும் மற்ற கிளப்ல இருந்து வந்த பிரசிடென்ட் அவரு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது சார், அவங்களையும் வரவேற்றுறேன். எங்களுடைய கிளப்போட பாஸ்ட் ஏஜி பாஸ்கரன் சார் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு நினைவேன். ஏன்னா இந்த கடந்த 3 நாட்களாக எங்கள் கிளப்புக்காக வேண்டி அவர் இந்த ஸ்மார்ட் இந்த இதை ப்ரொஜெக்டரை இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு 3 நாளாக அவர் வேலையை விட்டு இங்கே ஃபுல்லாக எங்களுக்காக செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதுக்காக அவர் எங்கள் கிளப்பு சார்பாக இன்னும் அதிகமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த பயனாளிகளாக வந்திருக்கும் என்னுடைய அன்பு நண்பர்கள் தோழிகள் எல்லாரைக்கும் இந்த நேரத்தில் நான் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். ஆணையூர் பஞ்சாயத்து யூனியன் பள்ளியிலிருந்து வந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஆலமரத்துப்பட்டி தலைமை ஆசிரியர் அவர்களையும் அவருடன் வந்திருக்கும் ஆசிரியர் பெருந்தகை அத்தனை பேருக்கும், அடுத்ததாக வாடியூரிலிருந்து வந்த அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டர் அவர்களையும், லட்சுமியாபுரம் ஸ்கூல்லிருந்து வந்த ஹெச்எம் அவர்களையும், டாக்டர் அப்துல் கலாம் இரத்த தான வங்கி ஒரு 15 வருடமாக நடத்தி கொண்டிருக்கும் மாரிச்சாமி அவர் வந்து ஆட்டோ சங்க தலைவர், அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களும், புதிதாக நம்ம கிளப்புக்கு வர ஜாயின் பண்ண போற டாக்டர் சிவகாமி அவர்கள், அடுத்ததாக சிவகாமீஸ்வரி கிருஷ்ணா பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொப்ரேட்டருடைய மிஸ்ஸஸ் அவர்களையும், வளர்மதி அவர்கள், பாலாஜி மேட்ச்அப்ஸ் ப்ரொப்ரேட்டர் ஃபைன் ஆர்ட்ஸ் அவங்களையும் இந்த நேரத்தில் நான் வருக வருகின்ற விட்டுறேன். இதைய தவிர எனக்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய டிரைவர் விஜயகுமார் அவர்களையும், செக்ரட்டரி நம்மளுடைய கிளப் செக்ரட்டரி அவருடைய கணவர் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நன்றி பாராட்டி இங்கே வந்ததுக்கு ரொம்ப பெருமை. அது தவிர பைரோ சிட்டியோடைய பிரசிடென்ட்டும் ராஜேஷ் கண்ணா அவர்களையும், பிரசிடன்ட் சீனிவாசன் ராஜேஷ் கண்ணா அவர்களையும் அவருடன் வந்திருக்க நண்பர்களை அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் வருகவர் என்று வரவேற்றுக் கொள்கிறேன். இதையெல்லாம் விட மிகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும்னா திரு ராஜகோபால் மெயின் கிளப்ல இருந்த அவருக்கு, அவர் என்னுடைய வேலைகளை பாதி சுமைகளை எனக்கு வந்து அவராக சுமந்துட்டார். என்னோட தோல்ல சுமக்க வேண்டிய சுமையில் அவரும் எங்களோட கிளப் செக்ரட்டரியும் திரு பாஸ்கரன் சார் அவர்களும் செஞ்சாங்க. இவங்க 3 பேரையும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி பாராட்டுகள் தெரிஞ்சுட்டு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி. கன்ஃபார்ம் ரெஸ்பெக்டட் பிரசிடென்ட் சாரதாமா, ரெஸ்பெக்டட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், மல்லிபுத்தூர்ல பண்ணோம். அதுக்கடுத்து ஆண்டாள் கோயில் சேரப்பட்ட ஃபர்ஸ்ட் லிபுத்தூரில் போய் நானும் அம்மாவும் போய் போர்வேட்டர்ஸ் கொடுத்தோம், விசிறி கொடுத்தோம். அடுத்து ஆரி ஒரு அத்திக்குளம் வந்து செகண்ட் இது வந்து 2வது வாரம் ஃபினிஷ் பண்ண போது போட்டாங்க. அடுத்து ஃப்ளூட் ரிலீஃப் ஃபண்ட் வந்து சாருக்கு டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் 10,000 அனுப்பணும்.
அதுக்கடுத்தது எங்களுடைய செல்வர் அண்ட் பாஸ்ட் செக்ரட்டரி அவங்களுடைய டாட்டர் மேரேஜ் ஃபங்க்ஷன் போனால் நம்மளுடைய குரூப்பை போட்டோம். ரோட் சேஃப்டி அவர்னஸ் ப்ரோக்ராம் வந்து சல்வார்பட்டியில் இது செங்கநாயகி வரதநாஜ காலத்தில் பண்ணோம். அடுத்து சமூக ஏரியா போக்கு டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் நம்ம ரோட்டரி மெட்ரிக் ஹைஸ்கூல் ஸ்கூலில் அவங்களோட ஹேட் டேக்கருக்கு சாரி கொடுத்தோம். அண்ட் சென்ட்ரல் சேர்ந்த வந்து ஏ ராமச்சந்திர புரத்தில் பண்ணோம். அதுக்கிட்ட பிளான்டிங் ட்ரீ நட்டணும் மேட்டமலையில் ஸ்ரீ கிருஷ்ணசாமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில். ப்ரீ ஜென்ரல் அண்ட் ஜென்ரல் செக்அப் வந்து நல்லதீவன் பட்டியில் பண்ணோம். ஸ்மார்ட் டிவி வந்து ஆணையூர் கொடுத்துருந்தோம், போன வாரம் கொடுத்துருந்தோம். அடுத்து ரிபப்ளிக் டே கொண்டாடணும் ராமச்சந்திரபுரத்தில். அடுத்து மரம் நட்டணும் ஆணையூர் செருமோட்டரியும். அடுத்து ஸ்மார்ட் டிவி வந்து நாரணாபுரத்துக்கு கொடுத்தோம் போன வாரம். சிஎஸ்ஆர் பண்ணலன்னு பண்ணோம். கேஜி அப்துல் கலாம் மெமோரியல் டேவுக்கு செங்கமலைப்பட்டியில் போய் அவங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அண்ட் ஹேண்ட்லூம் டே வந்து ஆகஸ்ட் 7th எஸ்எஃப்ஆர் காலேஜில் பிரம்மாண்டமாக பண்ணோம். அடுத்து 119வது வேர்ல்டு ரோட்டரி டே செலிப்ரேஷன் வந்து அதுக்கு நன்றி நம்ம பிஸ்னஸ் மீட்டிங் பண்ணோம் கேக் வெட்டி. அடுத்து ஐகாம் வந்து ராமச்சந்திரபுரத்தில் பண்ணோம். அடுத்து ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் போனால் ஃபோட்டோஸ். அடுத்து வின்ஸ் ப்ரோக்ராம் வந்து லட்சுமியாபுரத்தில் பண்ணியிருந்தோம். கேவிஜி அப்துல் கலாம் மெமோரியல் டேவுக்கு லட்சுமியாபுரத்தில் பிரேஸ் ரிசிப்ஷன் பண்ணோம் ஸ்பீச் காம்படிஷன் வச்சு. அடுத்து செங்கமலைப்பட்டியில் ட்ரீ பிளான்டேஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோ. அடுத்து வின்ஸ் ப்ரோக்ராம் அத்திக்குளத்தில் பண்ணோம். அன்றைக்கி வந்து சாக்லேட் டே செலிப்ரேஷன்ஸ் நல்லா பிள்ளைங்க சாக்லேட் ப்ரொவைட் பண்ணோம். அடுத்து நியூ பிரசிடண்ட் எலெக்ட் நம்ம ரோட்டேரியன் எஸ் அனிதா வந்து நியூ பிரசிடண்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த ஏ வருஷம். அடுத்து 75th ரீபப்ளிக் செலிப்ரேஷன் வந்து எம் ராமச்சந்திரபுரத்தில் நானும் அம்மாவும் போய் செலிப்ரேட் பண்ணோம். அடுத்து தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேஷன் வந்து நம்ம ரோட் பழைய பாஸ்ட் பிரசிடண்ட் வேதிகா அவங்களோட இது பண்ணாங்க. அண்ட் ஸ்பீச் அண்ட் டான்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் சைல்டு அகாடமி வந்து பாலிசரி மாதிரி நடத்தணும். அடுத்து ஃபேமிலிக்கு பர்த்டே மீட்டிங் எங்களுடைய கமிட்டி நடந்துச்சு. அடுத்து ரெசல்யூஷன் செரமனி வந்து நம்ம ஜனவரி 7 வந்து விழா மாதிரி நடந்துச்சு சாரோட. அடுத்து ஷாப்பிங் பிளான் ஆணையம் செரமோட்டத்தில் ஒரு 50 பிளான்ஸ் நடத்தணும் நானும். அடுத்து பிரெகனன்சி மற்றும் ஆலமரப்பட்டியில் உள்ள கவர்மெண்ட் சிஎஸ்டி அங்குள்ள மாசமாக இருக்கிறவங்களுக்கு போய் இப்போ கிஃப்ட் கொடுத்தோம். பிளாண்டிங் ரீசன்ஸ் இந்த கிருஷ்ணசாமி ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் வந்து பிளாண்ட் நட். அடுத்து 18th ஃபேமிலி கம் பர்த்டே மீட்டிங் நம்மளுடைய கிளப்பில் பண்ணோம். ப்ரொவைடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளையத்து வயல் அந்த ஊரில் பண்ணோம். அடுத்து ட்ரீ பிளான்டேஷன் லட்சுமியாபுரத்தில் பண்ணோம். பிளட் டேப் பகையை ராமச்சந்திரபுரத்தில் பண்ணோம். கேர்ள் சைல்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எஸ்எஃப்ஆர் காலேஜில் உமன்ஸ் காலேஜில் பண்ணோம். கேர்ள் சைல்டு டே அனி பண்ணோம். உமன்ஸ் இண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் வந்து ரோட்டரி மெட்ரிக் ஹைஸ்கூலில் எப்படி நம்ம இது பண்ணலாம். அடுத்து டொனேட்டிங் ஃபார் நம்ம பிஹெச்எஃப் நம்ம சோபா எட்வின் மேம் பிஎஃப் ஆனால் போட்டோம். அடுத்து ரெஸ்ட் ரூம் ப்ராஜெக்ட் வந்து கொட்டாரமில் பண்ணோம் சிஎஸ்ஐ ஹைஸ்கூலில் பண்ணோம். ரிங்ஸ் ப்ரோக்ராம் வந்து ராமச்சந்திரபுரத்தில் பண்ணோம். அடுத்து கவர்மெண்ட் சில்ட்ரன் ஹோம் மல்லிபுத்தூரில் வந்து அவங்களுக்கு கைட்ஸு நோட்ஸ் புக்ஸ் ரிசீவ் பண்ணோம். அதுக்கடுத்து பிளான் நடத்தணும். அதுக்கடுத்து 16th போர்டு மீட்டிங் வந்து காலிஸ்ரீ மாலில் நடந்துச்சு. அடுத்து மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் கம் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ராஜபாளையத்தில் திரைவிக்கு நாங்கள் மெம்பர்ஸ்லாம் போயிருந்தோம். அடுத்து கிரிக்கெட் மேட்ச்சு நடத்தினோம் கட்டளைப்பட்டியில் ஆகஸ்ட் 13th. அடுத்தது ப்ரொவைடட் நோட் புக்ஸ் கொடுத்தோம். அடுத்து எஜுகேஷன் ஃபீஸ் கொடுத்தோம். ஆடிட்டர்ஸ் டே செலிப்ரேஷன் ஜூலை 1 பண்ணோம். பழனிக்குமார் சார் பண்ணோம். அடுத்து டாக்டர் ஸ்ரீ வந்து ஜூலை 1 பண்ணோம். எஜுகேஷன் ஃபீஸ் வந்து செந்திலாண்டவர் வந்து செந்திலாண்டவர் சார் வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க, ஏபாதி கொடுத்தாங்க. யோகாசனா மெடிடேஷன் வந்து ரோட்டேரியன் அனிதா மற்றும் சோட்டா செல்வராதா பண்ணாங்க. ட்ரீ நட்டணும் வந்து சமத்துவரம் பார்க்கில் வந்து ஒரு 50 மரம் நட்டணும். அடுத்து ஃபேமிலிக்கு பர்த்டே மீட்டிங் செலிப்ரேஷன் நம்மளோட இது நடந்துச்சு. ப்ரொவைடட் வாட்டர் பியூரிஃபை இப்போ போன வாரம் நாரணாபுரத்துக்கு சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து நம்ம பண்ணியிருந்தோம். அடுத்து ஃபுட் ப்ரொவைடர் டு சிவன் கோயில் பக்கத்தில் உள்ள நீட்டி குழுக்கு ஒரு 16 பேர். அடுத்து ரூரல் என்டர்பிராஸ்டிகள் வந்து அத்திக்குளத்தில் வந்து ஆரி ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ரோட் சேஃப்டி ப்ரோக்ராம்ஸ் வந்து கிருஷ்ணசாமி ஆர்ட்ஸ் காலேஜ் மேட்டமலையில் பண்ணோம். எங்களுடைய புது மெம்பர்ஸ் 7 பேர். ஸ்பீச் அண்ட் டான்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்ம பரிசுரி மால் நடைபெற்றுச்சு. பொங்கல் டே செலிப்ரேஷன் வந்து நம்மளுடைய கமிட்டி நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களுடைய கோலத்தை போட்டு நம்ம ப்ரைஸ் கொடுத்தோம். பாரதி மெமோரியல் டே செலிப்ரேஷன் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நானாபுரத்தில் வந்து நடந்துச்சு. அது ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். 8th போர்டு மீட்டிங் வந்து நம்மளுடைய கமிட்டியில் நடந்துச்சு. உமன்ஸ் டே செலிப்ரேஷன் லஞ்ச் வித் எல்வின் நம்ம எல்வின் சார் வந்து அவங்களுக்குலாம் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்க.
பிளட் கேம்ப் வந்து சமத்துவபுரத்தில் பண்ணோம். இவங்க ஆட்டோ தாமசம், அது நைன்த்து போர்டு மீட்டிங் வந்து நம்மளுடைய கிளப்பில் பண்ணோம். ப்ரொவைடர் சார் சாரீஸ் வந்து ஒரு 6 பேருக்கு மீட்டிங் அப்போ கொடுத்தோம், கமிட்டி மீட்டிங் அப்போ. வாட்டர் பியூரிஃபையர் வந்து புளிப்பாறைப்பட்டியில் வந்து சிஎஸ்ஆர் பண்ணலன்ட்டு பண்ணோம். அதுக்கடுத்து நிக்கிலா பாருங்கம்மா ரோட்டரி, அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய டாட்டர்ஸ் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். உமன்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் அவங்களுடைய இதுலேருந்து சேர்ந்து பண்ணோம். கோலப்போட்டி எல்லாம் பண்ணோம். அடுத்து லஞ்ச் ப்ரொவைடர் ஃபார் நீ ஃபார் லேடிஸ் ஐத்தா வந்து லட்சுமியாபுரத்தில் பண்ணியிருந்தோம். ப்ரொவைடர் ஸ்மார்ட் டிவி வந்து வாடியூரில் போன வாரம் பண்ணியிருந்தோம். நம்ம சிஎஸ்ஆர் பண்ணலேருந்து பண்ணியிருந்தோம். சைபர் கிரைம் அவர்னஸ் ப்ரோக்ராம் வந்து மேட்டர்மலையில் பண்ணோம், பிஎஸ்என்எல் காலேஜில் பண்ணியிருந்தோம். சிங்கப்படிஸ் அவர்னஸ் ப்ரோக்ராம் வந்து எஸ்எஃப்ஆர் காலேஜில் பண்ணியிருந்தோம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி. ஸோ உமன்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து அதான் ஹார்ட்ஃபுல்னஸில் அந்த கோலப்பட்டி அந்த தேர்ட் கரியர் கவுன்சிலிங் கைடன்ஸ் ஓரியன்டேஷன் சேவ் த கேர்ள் சைல்டு டே அன்னைக்கு எல்லோரும் பண்ணியிருந்தோம். நியூ டைமண்ட் மெம்பர் நம்ம ரொட்டேரியன் கே விஜய் அவங்க வந்து நியூவாக ஜாயின் அப்பா எடுத்த போட்டோம். 4th இயர் சாட்டர்டே செலிப்ரேஷன் கேக் வெட்டி நம்ம சினிமா சமிட்டிங் ஹாலில் கொண்டாடணும். ஐ கேம்ப் வந்து நானாபுரத்தில் கொண்டாடணும். வேர்ல்டு லிட்ரேசி டே வந்து பிஎஸ்என்எல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மேட்டமலையில் பண்ணோம். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. கேரியர் கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இது வந்து தேர்ட் ப்ரோக்ராம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு காலேஜ் பிளேனிங் பண்ணோம். ப்ரொவைடர் ஸ்மார்ட் டிவி வந்து போனோம் ஆசாரி காலையில் அவங்க சிஎஸ்ஆர் பண்ணலன்ட்டு போன வாரம் பண்ணோம். அடுத்து லாலிபப் டே அன்னைக்கு சாத்தபத்தில் உள்ள கிஸ்ட்களுக்கு அங்கன்வாடி கிஸ்ட்களுக்கெல்லாம் சப்ளை கொடுத்தோம். அடுத்து ஸ்மார்ட் போன் வந்து வாழையத்து வயல் அக்டோபர் 7ஆம் தேதி நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து மல்லிகுத்தூர் உள்ள ஒரு பையனுக்கு மூக்கு கண்ணாடி இது அன்பளிப்பாக கொடுத்தோம். இண்டிபெண்டன்ஸ் ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேஷன் நானாபுரத்தில் அம்மா போய் பண்ணியிருந்தாங்க. அன்னையில் மோல்டேஜ் பீப்புள் அவங்களுக்கு வந்து ஒரு நாள் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணோம். அடுத்து விம்ஸ் ப்ரோக்ராம் செங்கமலைப்பட்டியில் ஜூலை 27 பண்ணோம். விம்ஸ் ப்ரோக்ராம் சமத்துவபுரத்தில் ஃபிக்ஸ்டு பண்ணோம். அங்கன்வாடி உள்ள ஃபிக்ஸ்க்கெலாம் சொல்லிக் கொடுத்தோம். அடுத்து கொமல் டே செலிப்ரேஷன் வந்து இது நம்ம கிளப்பில் நம்மளுடைய மெம்பர்ஸ் போட்ட கோலம், அவங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அடுத்து ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நானாம் நினச்சி குட் டச் பேட் டச் பற்றி சொன்னாங்க. பிரிஷ் ஃபீடிங்க்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணோம், அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்மால் கிஃப்ட் கொடுத்தோம். இப்போ ஃபேமிலி கம் பிரதே மீட்டிங் நம்மளுடைய குப்பனால் பண்ணோம். யாரும் ஸ்கூல் டாப்பர்ஸ் 2 பேர் ரிசர்வேஷனப்போ 2 பேருக்கு ஃபீல்டு கொடுத்தோம். இந்த ஐகாம்ப் வந்து எத்தன்புரத்தில் பண்ணோம் ஆகஸ்ட் 15. ஏபிஜி அப்துல் கலாம் மெமோரியல் டே அப்போ ரோட்டரி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ப்ரைஸ் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். தேர்ட் ஃபேமிலி கம் பர்த்டே மீட்டிங் வந்து ஸ்ரீனிவாசா மீட்டிங் ஹால் நடத்தினோம். அடுத்து வெஜிடபிள்ஸ் ப்ரொவைடர் நாங்கள் ஃபேமிலி கம் பர்த்டே மீட்டிங் பிரசிடென்ட் ஹோம் வீட்டில் வச்சு பண்ணோம். ட்ரின்ஸ் ப்ரோக்ராம் ஏ லட்சுமியாபுரத்தில் பண்ணோம், பாலா சரஸ்வதி மெருமை பிரிமரி ஸ்கூல் மூலமாக. அடுத்து நேஷனல் யூத் டே செலிப்ரேஷன் எஸ்எஃப்ஆர் காலேஜ் உமன்ஸ் காலேஜில் இருந்து பண்ணோம். டாக்டர் இளபாமா வந்திருந்தாங்க. அடுத்து கேரியர் கவுன்சில் கைடன்ஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் பண்ணோம். ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் போன ஃபோட்டோஸ். அடுத்து தசராப்பட்டி அங்கன்வாடி உள்ள பிள்ளைங்களுக்கு அம்மா ஸ்வீட்ஸும் ட்வின்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஆசாரி காலனியில் ஜூலை 21 பண்ணோம். அடுத்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் அப்போ நம்மளோட ரோட்டரி ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபீல்டு கொடுத்தோம். அடுத்து மெடிக்கல் கேம்ப் வந்து ஏ ராமச்சந்திராபுரத்தில் பண்ணோம். 75th ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன் வந்து நானும் அம்மாவும் போய் நம்ம ராமச்சந்திராபுரத்தில் பண்ணோம். 4th போர்டு மீட்டிங் வந்து நம்மளுடைய கமிட்டியில் நடந்துச்சு. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபோட்டோஸ். இந்த ப்ரொவைடிங் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம இன்ஸ்டலேஷன் ப்ரோக்ராம் கொடுத்தோம், டூத் பேஸ்ட் இருந்ததெல்லாம். அட் வின்ஸ் ப்ரோக்ராம் வந்து நானாபுரத்தில் பண்ணோம் செப்டம்பர் 11. மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் ஓரியன்டேஷன் மீட்டிங் வந்து நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் சிவா ஸ்பார்க்கர்ஸ் காலில் பண்ணோம். அடுத்து காமராஜர் பர்த்டேக்கு வந்து ரோட்டரி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். கோக்ரீன் காண்டி கிருஷ்ணசாமி ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ்லையும் பிஎஸ்என்எல் காலேஜ்லையும் மரம் நட்டணும். கேர்ள்ஸ் சைடு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து எஸ்சிஎம்எஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சமத்துவபுரத்தில் பண்ணோம். டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் அப்போ நம்ம முத்துக்குமாரி மாமா வந்து ஹானர் பண்ணோம். இதெல்லாம் சொல்லியாச்சு சார். மேலே ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லிட்டுமா சார்?
கவர்னர் முத்தியாப்பிள்ளை அவர்களுக்கும், ரெஸ்பெக்டட் அசிஸ்டன்ட் கவர்னர் ஆறுமுக பெருமாள் சார், ரெஸ்பெக்டட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆறுமுக சார், பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ், பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் அண்ட் ஃபெலோ ரோட்டரியன்ஸ், ரோட்டரி அண்ணன்ஸ் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் அதர் கிளப்ஸ் அண்ட் கெஸ்ட் அண்ட் பெனிஃபிட்டரிஸ், வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ குட் லைக் டு தேங்க் அவர் பிரசிடென்ட் ரோட்டரியன் எஸ் சாரதா ஃபார் கிவிங் மீ அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சப்மிட் த செக்ரட்டரி ரிப்போர்ட் ஃபார் திஸ் இயர் 2023 and 2024. Our new team of office bearer was installed on 15th July 2023 by our district governor, Rotarian Major R. Muthaiah Pillai. This is the 20th week pre-meeting of our club for this year and we have connected 9 board meetings so far. First project of honoring doctor. Number of projects uploaded in district website 102. Number of projects uploaded in my Rotary showcase 94. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல் நாங்கள் பெண்கள் கிளப்பாக இருந்தாலும் இதுவரைக்கும் 102 ப்ராஜெக்ட் செய்தது எங்களுக்கு. With all women's Rotary Club in Dabhoi under the CSR Fund 2022-23 received from BMP Limited. It was inaugurated by Rotarian Nagan CDE on October 7. Rotarian Major Donor is Malaysian Master District of Honor. Provided one smart board at a cost of Rs. 1,55,000 and followed by a government high salary school which was sponsored by our NBSSRK Rotary Meeting High Salary School Vishwanatham. Under the guidance of our Rotarian Major Donor is Maheshwaran sir. Another CSR fund from Tamil Nadu Mercantile Bank Limited by our Rotarian Major Donor is Maheshwaran. We provided Vishwa Churches facilities, chairs, benches, classrooms, library bookshelf and armories at a cost of Rs. 1,65,000 to government higher secondary school Valayattu Bayal, which was also inaugurated on October 7. During this year, 2023-24, we have received the CSR fund of Rs. 3 lakh from Standard Fireworks Private Limited, Sivagasi, by our Rotarian Major Donor is Maheshwaran, and projects are under progress. Under the advice of our Rotarian Major Donor is Maheshwaran, applications were submitted to Tamil Nadu Mercantile Bank Limited by Pamiji Memorial Primary School, M. Ramachandrapuram for Rs. 1,50,000 and Lakshmiapuram Panchayat Union Primary School for Rs. 1,50,000 for contribution of toilet blocks. Yet another mega project of providing toilet facilities to the government higher secondary school Ramachandrapuram, a joint project with Rotary Club of Ramanathapuram East Coast. We are contributing Rs. 5 lakh as CMP Limited CSR fund during this year. Thanks to all. நமது கிளப்பின் ஒரு வருட சாதனைகளை மிக விரைவாக எடுத்துக்கூடிய செக்ரட்டரி ரொட்டேரியன் கார்த்திஸ்வரி அவருக்கு முக்கிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பிளஸ் கிளப் சர்வீஸ். ஐ இன்வைட் டாக்டர் ஜே ராஜேஸ்வரி டு இன்ட்ரடியூஸ் அ நியூ மெம்பர்ஸ். ஹாப்பி நூன் டு எவ்ரிபடி பிரசன்ட் ஹியர். இட்ஸ் அ டைம் டு இன்ட்ரடியூஸ் அவர் நியூ மெம்பர்ஸ் ஆஃப் அவர் Rotary Club of Sivagasi Diamonds. Let's invite our president to honor our new members. Okay. First, let's invite Mrs. Siva Sangari, wife of Krishnamurthy, who is the proprietor of Sri Krishna Package Industries and Krishna Fireworks Sivagasi. Siva Kameshwari. Mrs. Siva Kameshwari. Next, let's invite Srimati S. Valarmati, wife of Sundaramurthy, Sivagasi Preceptor, Heartfulness, running Vendaisara Fine Arts and Balaji UV Prints. Next, let's invite Dr. I. Sivakami, BEMS, Stephen Electro Homeopathy Healthcare.
ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி டைமண்ட் சிங் சார்பாக இன்றைய புது உறுப்பினர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி. பிரசிடென்ட், பிரசிடென்ட் கொஞ்சம் சேர்ந்து வாங்க. பிரசிடென்ட் வந்துருங்க ஐயா, அல்லது அங்கே நிற்க வேண்டியதானே. அப்படியே நிக்க சொல்லுங்க. அப்படியே ஒண்ணு மட்டும் கேது தண்டாயுதபாணி
மற்றும் சிவகாசியிலிருந்து வந்திருக்கும் தர்ஷினி அவர்களையும் அன்புடன் சந்திக்கிறோம். முன்னாடி வந்து தையரங்கத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அந்த இது மேல வச்சுக்கோங்க, அதை வச்சுட்டீங்கன்னா ஈஸியா அப்படியே வச்சு பிடிச்சுக்கோங்க. அங்க வச்சு எடுக்க முடியாது, இங்க வச்சு எடுக்கணும். இங்க வச்சு எடுக்கணும். இங்கிட்டு வந்துருங்க அண்ணா. அவர்களை அங்கே நமது கவின்
இந்த மேடம் வர்றோம்னா இப்படி 3000 ரூபா கொடுக்குறவங்களா இருக்கும். மேலே வச்சிருக்கலாம்ல சொல்லுமா கொஞ்ச நேரம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரி and
name is Kavita, her name is Kavita, her name is Pratishwari, her name is Nishwari, her name is Saranya. And many great to the name of Dr. J. Pundar. மை பிலவுட் கவர்னர் ரொட்டேரியன் முத்தைய பிள்ளை, ரெஸ்பெக்டட் பிரசிடென்ட் ரொட்டேரியன் சாரதா, ரெஸ்பெக்டட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ரொட்டேரியன் ஆறுமுக பெருமாள், அகெயின் அவர் கிளப் செக்ரட்டரி ரொட்டேரியன் கார்த்தீஸ்வரி, அகெயின் மை கோயஜி ரொட்டேரியன் மனோகரன், நம்ம இளம் தலைவர் ரொட்டேரியன் சண்முக நடராஜ், அப்புறம் நம்ம ஏஜிடி ரொட்டேரியன் விஜயகுமார், மேஜர் டோனர் நம்ம சுந்தரேசன் அண்ணாச்சி. சுந்தரேசன் அண்ணாச்சி ஆக்சுவலாக உண்மையிலே நல்லா பிளான் பண்ணி நம்ம அவர் வந்து சிவகாசிக்கு ஒரு வந்து உமன்ஸ் கிளப் தேவை அப்படின்னு பண்ணி
உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு ஒரு பிகினிங். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது அவர் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எய்ம் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜென்ஸ் கிளப்பு தான் பிளானிங்கில் இருந்தது. அவர் தான் லேடிஸ் கிளப் ஒன்று அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ உண்மையில் அவருக்கு என்னுடைய நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த கிளப்பு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது கிட்டத்தட்ட அகெயின் மை ஆல் மை ரொட்டேரியன்ஸ் ஃப்ரம் வேரியஸ் கிளப்ஸ் ரொட்டேரியன் நம்ம பிரசிடென்ட் நந்து ஃப்ரம் ரோட்டரி கிளப் ஆஃப் சிவாஜி ஸ்பார்க்கில், ரொட்டேரியன் கோவிந்த் செக்ரட்டரி ரோட்டரி கிளப் ஆஃப் சிவாஜி ஸ்பார்க்கில், அப்புறம் ரொட்டேரியன் கிளம்பிட்டாங்களா, பைரோ சிட்டி பிரசிடென்ட் வந்திருந்தாங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், மற்றும் அனைவரும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்ம ரொட்டேரியன் பிஹெச்ஜி ராஜகோபால் அண்ணாச்சி ஒரு மெயின் பில்லர், அவங்க இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம தினதரணி நிருபர் அவர் அவன் உண்மையிலே மறக்க முடியாது. இதுவரை சிவகாசி இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. நேற்று தான் ஃபஸ்ட்டு ஜியோவி, இன்னைக்கு நம்ம ரெண்டு. வி ஆர் லக்கி டு ஹேவ் ஹிம். அதை இம்மிடியேட்டாக அதை ஆன்லைனில் போட்டு விட்டுறாங்க, அப்டேட் பண்ணிடுறாங்க. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கீழே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இம்மிடியேட்டாக ரெடி பண்ணி நான் கூட அதை ஏதோ சென்டரில் உட்காந்து ரெடி பண்ணாங்களான்னு நினச்சேன். பார்த்தா அவங்கள இம்மிடியேட்டாக அப் டு டேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. தேங்க்யூ அண்ணாச்சி, உண்மையிலே பிரமாதமாக இருக்குது. அதாவது அனைவருக்கும் என்னுடைய மாலை சாரி மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிளப் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50 வருஷம் பழைய கிளப்பு எக்ஸ்பீரியன்ஸ் கிளப்பு போல் நிறைய ப்ராஜெக்ட்ஸு. அது கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் ரொட்டேரியன் மகேஸ்வரர் அண்ணாச்சி. அண்ணாச்சியை மறக்கவே முடியாது. அந்த கிளப்புக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டு எதுனாலும் சரி இம்மிடியேட்டாக கூப்பிட்டு உடனே கூப்பிட்டு ஒரு அமௌண்ட்டு லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா 2 lakhs கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி பிரசிடென்ட் எலெக்டை கூப்பிட்டு 3 lakhs கொடுத்துட்டாங்க. நல்லா பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ என்கரேஜ்மெண்ட். நல்லா ஒரு போய் கேட்கணும்ல, அவங்களே கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் சிஎஸ்ஆர் ஃபண்டு ப்ராஜெக்ட்ஸு நிறைய டாய்லெட் பாக்கு அது இதுன்னு நிறைய உமன்ஸ் கிளப்புக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் கரெக்டாக தெரியுது உமன்ஸ் கிளப்புக்கு எப்படி சப்போர்ட் பண்ணால் அதை கண்டிப்பாக அவங்க கொண்டு போவாங்க என்ன ஏதுன்னு பார்த்து. உண்மையில் அது ஒரு பிக் தேங்க் டு மகேஸ்வரர் அண்ணாச்சி. அவங்க ஏகேஸ்வரர் ஆக போகிறாங்க, அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரொட்டேரியன்ஸ் ஒவ்வொருத்தரையும் நான் ரோட்டரி டயமண்ட்ஸில் உள்ள ஒவ்வொரு ரொட்டேரியன்ஸ் சார்ட்டர் பிரசிடன்ட் ஜோதி இருக்காங்க, அவங்க பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செல்வராணி அவங்க தயாநிதி எல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ஜாயிண்டாக சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், பட் அவங்க வந்து ஒரு இன்வால்மெண்ட்டு நல்லா எந்த விஷயத்துலேயும் வந்து நல்லா. அது உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒவ்வொரு விஷயம் இந்த இப்போ நம்ம ரோட்டரி ஸ்கூல் பிரின்சிபல் வந்திருக்காங்க, அவங்கள இன்னைக்கு லீவ் போட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு எலெக்ஷன் டியூட்டி. அப்புறம் இவங்க மேடம் பிஎட் காலேஜ் அவங்களும் லீவ் போட்டு கண்டிப்பாக நம்ம ஜிஓவி அட்டன் பண்ணோம். கவர்னர் விசிட்டாக வந்து அதை உண்மையிலே பெருமையாக இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து இன்வால்வ் பண்ணுறது. அப்கோர்ஸ் எனக்கு ஒய்ஃபும் வேற சொல்லணும் அவங்க. ஏன்னா ரொம்ப மீட்டிங்ஸ் வர்றதும் இல்லை, சரி கண்டிப்பாக சரி மேடம் கூப்பிட்டாங்க அப்படின்னு வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் தொடர்ந்து இந்த கிளப் வந்து நிறைய அதாவது இதில் ஒன்றும் லேக்கிங், கொஞ்சம் அந்த நம்ம ஃபண்டிங் தான், ஒரு டிஆர்எஃப்க்கு வந்து கொஞ்சம் ஃபண்டிங், அது ஏதாவது கவர்னர் விரும்பினது போல் போலியோ ஃபண்டிங் ஏதாவது ஒரு வகையில் நம்ம கிளப்லேருந்து டைமண்ட்ஸ்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நியூ மெம்பர் அஃப்கோர்ஸ் எக்ஸலண்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க மேடம். நம்ம பிரசிடென்ட் ரொட்டேரியன் சாரதா வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க, 8 members ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கிளப்லலாம் 1-2 ஜாயின் எடுத்து போதும் நாங்கள் வந்துட்டோம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க.
உண்மையில அது பெரிய இன்னைக்கு கூட மூணு அதாவது ஜியோவில இருந்த ஸ்பீடு இன்னும் குறையல. அது சாரி இன்ஸ்டலேஷன்ல இருந்த அதே ஸ்பீடு இன்னும் அப்ப இன்னும். ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு கூட உடம்பு சரியில்லை, ரெண்டு நாள் சிக்கா இருந்தாங்க, ஃபீவர், அவங்களால முடியல. இருந்தாலும் பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு ப்ரோக்ராம பிரம்மாண்டமா தலைமை தாங்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ மேடம். ஒரு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி. எல்லா கிளப்ஸ், நம்ம மெயின் கிளப் சிவாசி கிளப்பு, நம்ம அப்புறம் பைரோ சிட்டி, சிவாசி ஸ்பார்க்லர் என்னுடைய ஹோம் கிளப்பு, அவங்களுக்கும் ஜியோவி மே மாதம் இருக்கு. நம்ம பிரசிடென்ட் வந்து மேஜர் டோனர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவருக்கும் அவருக்கு அப்பாவுக்கும் ஒரு போட்டி. அவங்க அப்பா நான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா ரேஸ்ல வந்து சன் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாரு, நந்து ரொட்டேரியன் நந்து ஓவர்டேக் பண்ணிட்டாரு. அப்பாவை சைலன்ட் பண்ணிட்டு சரி நான் ஆயிடுறேன் அப்படின்னு போட்டி போட்டு. இது வந்து நீங்க சிவாசியில தான் பார்க்க முடியும். மேல ரொம்ப சந்தோஷம். அதேமா நெக்ஸ்ட் ஜியோவிக்கு உள்ளாடி எவ்ரி திங் வில் கெட் ஓவர். உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த கிளப்பு கூட உள்ள அசோசியேஷன் பிரம்மாண்டம். அதாவது அன்பு, பண்பு, பாசம் எல்லாமே எனக்கு ரொம்பவே கிடைச்சிருச்சு. ரொம்ப மனநிறைவா இருக்கு எனக்கு. அந்த அந்த ரோட்டரினா நம்ம ரோட்டரி ஒரு ஃபேமிலி, இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஃபேமிலி. அந்த உண்மையில அந்த பாண்டிங் வந்து ஐ கேன் ஃபீல் தட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அனந்தா. தேங்க்யூ. Thank you, sir. Next, I invite our colleague Rotarian Soba Ibi to intro of the girl. Good afternoon, everyone, and welcome to our event. It's my pleasure to introduce our district governor, Rotarian Major Donor R. Muthaiya Pillai. He hails from Parakke village of Nagarkoil, born on March 30, 1971. He is an alumnus of St. Xavier's School, Palayankottai. He holds his degree in computer science and engineering with distinction from National Engineering College, Koilpattu. Rotarian Major Donor R. Muthaiya Pillai is a Rotarian since 1998. In the Rotary Club of Tirunelveli West, initiated by the guidance of PDG RFKV Viswanathan. He served as President during Rotary Centennial Year 2004 to 2005 in RID 3210 under the leadership of PDG Raghunath. During his presidentship, he executed a novel project of audio library for the visually challenged children at school for the blind Palayankottai. He served as assistant governor in the year 2015 to 2016. He helped PDG J. Navamani to bring out a digital Rotary. Mobile app for Rotary Directory was one such initiative appreciated by all. He was the district chairman e-learning during the year 2016 to 17. During the year 2017 to 18, he served as the district award chairman under the leadership of PDG Rotarian Dr. Chinnathurai Abdullah. It was a colorful award ceremony like a cine award function, and the registration amount collected was fully paid back to the TRF account of the individual Rotarians who attended. He was the chairman of District Conference Brindavanam in the year 2019 at Kuttalam. This was conducted in the grand manner under the leadership of District Governor K. Rajagopalan and cherished by all the Rotarians. He was also serving as District IT Officer that year. He is managing an IT infrastructure and solutions company named Bits Computer Systems based at Tirunelveli since 1995. He is also the chairman of REC Polytechnic College located at South Vijayanarayanam opposite to INS Kattapomman, Tirunelveli district, started in 2010. Under his able guidance and leadership, the college has so far sent 42 diploma students completely from rural background
to Japan under Skill India program, a very proud and proud enough to say the first batch from India. And saying about his family status, Rotarian Major Donor R. Muthaiya Pillai is married to Melba Mary, who possesses doctoral degree in engineering and served as principal in VV College of Engineering. She is also a Rotarian and they are major donor couple. They are blessed with two sons, Surya, BEMS, working as a software engineer for Walmart, California, USA, and Satya, UG in finance, working as an analyst in Royal Bank of Canada, Toronto. Thank you. Next, I invite respected and cheerful District Governor, Rotarian Major Donor, Engineer of the Air Force, to give a brief address. Welcome, sir. எவ்வளவு டைம் கொடுக்குறீங்க மேடம்? தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் தேங்க் ஷோபனா எட்வின் ஃபார் அ வண்டர்ஃபுல் இன்ட்ரொடக்ஷன். அவங்களுக்கு நிறைய விஷயத்தில் தேங்க் பண்ணணும். இன்சுலேஷனே அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மை மெமரி கோஸ் ரைட். அண்டு இந்த சங்கத்தில் முத முதல்ல ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் தான் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன் மெனி வேஸ் ஐ ஷுட் தேங்க் யூ ரொட்டேரியன் ஷோபனா எட்வின். The most respected, the senior most Rotarian president of Rotary Club of Sivakasi Diamonds, Rotarian Sharada, assistant governor Rotarian Edwin James. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. படிப்படியாக அவரோட பர்டன்ஸ் வந்து ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டே இருக்கு. எட்வின் ஸோ ஹாப்பி. அவருடைய வேலையை செம்மையே செய்து இன்றைக்கு மேஜர் ஜெனரல்னு நந்தகோபால் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த விதத்தில் the district general secretary Rotarian Arnuga Perumal and the secretary of this club Rotarian Karthishwari, and the charter president is here Rotarian Jodi Lakshmi, and charter secretary Rotarian Selvarani, and the members of Rotary Club of Diamonds, and in the sangathirku migavum urudhaiyaga irukkakoodiya Sivakasi urupinargal Rotary Club of Sivakasi, starting from Rotarian Rajagopal, past president, and our beloved AG Rotarian Manoharan is here. And enda or diamonds function alo anga vandu or periya chunk of Rotarians from Sivakasi is always there to support and backbone. So in the Rotary in the Sivakasi nu kuri urinargal president Nandagopal, president of Rotary Club's partner secretary, மற்றும் அனைத்து ரோட்டரி உறுப்பினர்கள், பயனாளிகள் வந்திருக்காங்க நிறைய. அனைவருக்கும் எனது நிதிய மதிய வணக்கங்கள். இன்று ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக கிளப் அசம்பிளி நடந்தது. பீங் அ ஹெட் மிஸ்டர்ஸ், ஐ திங்க் ஐ ஹவ் ஸ்கோர்ட் ஆல்மோஸ்ட் 99 out of 100. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக, வெல் யூஸ்வலி இட்ஸ் அ பேசிக்கலி அ டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ். நிறைய ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் கிளப்ஸ் வந்து நல்ல சிறப்பாக ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க, ரிப்போர்ட்டிங் சரியாக பண்ண மாட்டாங்க. சில பேர் ரொம்ப ரிப்போர்ட்டிங் அழகாக பண்ணியிருப்பாங்க, அங்கே உள்ள ஒன்றுமே இருக்காது, மேட்டே இருக்காது, அப்படி சில சங்கங்கள் இருக்குது. வேறஸ் இட்ஸ் அ வெரி பேலன்ஸ்ட் ஆக்டிவிட்டி. டுடே வி ஹவ் சீன் த யூனோ பவர் ஆஃப் டைமண்ட், அண்ட் சேம் வே தே ஆல்சோ எவ்ரி திங் இஸ் ரிப்போர்ட்டட் வெல், வெல் டாக்குமெண்டட் கிளப் அசம்பிளி. அந்த விதத்தில் இந்த தலைவர், செயலாளர் மற்றும் போர்டு மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கிளப் அசம்பிளியை பொறுத்தளவு குறிப்பாக ஒரு விஷயத்தை ஜஸ்ட் வாண்டட் டு பாயிண்ட் அவுட். வழக்கமாக எல்லா சங்கங்களும் செய்ய வேண்டிய விஷயங்கள் தான், இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஒரிஜினல் சார்ட்டர்லேருந்து ரிப்போர்ட்டிங் வரைக்கும் அதை ஒரு கிராஸ் செக் பண்ணுவோம். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 50 சங்கங்களோட ஜிஓவி நடந்திருக்கு. ரோட்டரி ஷோ கேஸில் வந்து தே செட் இஸ் அபவுட் 94 ப்ராஜெக்ட் தே ஹவ் ரிப்போர்ட்டட். ஐ திங்க் யூ ஆர் த ஒன்லி கிளப், ஒன் அண்ட் ஒன்லி ஐ கேன் சேலஞ்ச் இந்த 321லேருந்து இந்த அளவுக்கு. பொதுவாக அவார்ட்ஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுல ஆர்வம் காட்டுவாங்க, அவார்ட்ஸ் வெப்சைட்டில் எல்லாரும் உடனடியாக பண்ணுவாங்க, பட் நாட் இன் ரோட்டரி ஷோ கேஸ். ரோட்டரி ஷோ கேஸுங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்கள் சங்கத்தை பற்றி தெரிவதற்கான ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம் அது. அந்த விதத்தில் இந்த
டைமண்ட்ஸ் யூ ஆர் டோட்டலி யூ ஆர் டூயிங் எக்ஸாம்பிள் ஜாப் அஸ் ஃபார் அஸ் ரிப்போர்ட்டிங் இஸ் கன்சர்ன். அதுக்காக தான் சொன்னேன் யூ ஹவ் ஸ்கோர்ட் 99%. அந்த 1% எங்கிறது நம்ம ஆல்சோ கவர் அப், அதையும் வந்து வருங்காலத்தில் சாத்தியமாக்கிடலாம். எங்க அப்படின்னா நீங்க இந்த குளோபல் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் அங்கே காலியா இருந்தது. இட்ஸ் நாட் அப்ளிகபிள், தட் க்வெஸ்சன் இஸ் நாட் அப்ளிகபிள், பட் இட் ஆல்சோ ஷுட் பி அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி கிளப். ஸோ அப்படி இந்த கிளப் அசம்பிளி ஹஸ் பின் கண்டக்டட் வெரி மெட்டிகுலஸ்லி அண்ட் வெல் டாக்குமெண்டட் அண்ட் பிரசன்டட். ஹேட்ஸ் ஆஃப் டு பிரசிடென்ட் ஆர்டி. அடுத்தபடியாக அவர் ஏஜி சொன்னது போல உறுப்பினர் சேர்க்கை. Even though it looks number வந்து 8 அப்படின்னு தோணினாலும் இந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா கிட்டத்தட்ட 30% வந்து உங்களுடைய சங்கம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 25 உறுப்பினரோட ஆரம்பித்து இன்றைக்கு 33 உறுப்பினர்கள் இருக்கிறீங்க. இட்ஸ் நியர்லி எ க்ரோத் ஆஃப் 30+%. 30% 7.5 தான், 8 உறுப்பினர் நீங்கள் சேர்த்துருக்கீங்க. நம்முடைய மாவட்டத்தோட எதிர்பார்ப்பே 10%. எனக்கு தெரிஞ்சு அந்த விதத்திலும் இன்னொரு கிளப்ல 15 மெம்பர் சேர்ந்திருக்காங்க. பட் என்ன பிரச்சனைனா அவங்க ஏற்கனவே 140 மெம்பர் இருக்காங்க. ஸோ தே ஹவ் நாட் டச்ட் ஈவன் 10%. 15 உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க, பட் ப்ராப்ளம் இஸ் தேர் ஆல்ரெடி 140. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா அகெயின் யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஐ ரியலி அப்ரிஷியேட் த பிரசிடென்ட். அவர் சொன்னது போல நேற்று ட்ரிப்பெல்லாம் போட்டாங்கன்னு சொன்னாங்க, இன்னைக்கு அந்த சூடே இல்லை. அந்த முகத்தில் வந்து அந்த எந்த ஒரு டயர்னஸும் ஒரு இது இல்லாமல் மலர்ச்சியோடு இன்னைக்கு இந்த ஜிஓவியை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ உறுப்பினர் சேர்க்கையிலையும் உங்களுடைய நிச்சயமான பங்கு அபரிதமானது. யூ வில் பி டெஃபினெட்லி ரெகக்னைஸ் ஃபார் திஸ் எக்ஸ்ட்ராடனரி க்ரோத் இன் திஸ் இயர் ஃபார் த பர்ஃபார்மன்ஸ். கம்யூனிட்டி சர்வீஸ் பற்றி ப்ராஜெக்ட் சொல்லணும் அப்படின்னா, எகெயின் எல்லாரும் வருடம் முழுவதும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வருஷம் கிட்டத்தட்ட 112 ப்ராஜெக்ட். ஹவு மெனி ப்ராஜெக்ட் இஸ் இட் மேடம்? 112 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு செஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஜிஓவியில் எல்லா சங்கங்களும் செய்வாங்க. ஒரு பேருக்கு ஒரு 2 ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சூயிங் மிஷின்ங்கிறது எல்லா ஜிஓவிலும் இருக்கக்கூடிய ஒரு மரபு மாதிரி போயிருக்கு. எல்லா சங்கமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கேயும் 7 மிஷின் இது வரைக்கும் யாரும் கொடுத்ததில்ல. 1 or 2 ஐ ஹவ் சீன் மேக்ஸிமம் 3 மிஷின்ஸ். 8 மிஷின்ஸ் இன்னைக்கு டொனேட் பண்ணிருக்கீங்க. இது திஸ் இஸ் ஐ திங்க் திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம், அதாவது பெண்கள் வந்து எந்த விதத்தில் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் நான் நினைக்கிறேன். பிகாஸ் 2 செக்டர் தான் இங்கே இன்னைக்கு பெனிஃபிஷரி. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவர்கள் பெரும்பான்மையாக எல்லாரும் பெண்களாக இருப்பாங்க, இல்லைன்னா கல்வி நிலையங்களாக இருக்குது. இன்னைக்கு ஸ்கூல்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த 2 தான் பெனிஃபிஷரி. இம் ஐ ரைட்? ஒன்று எய்தர் to a needy woman in the society or the educational. இன்றைக்கு அந்த திருக்குறள் பற்றி சொல்கிறவங்க ரொம்ப அழகாக கல்வியோட முக்கியத்துவத்தை சொன்னாங்க. அதுவும் இட் இஸ் வெரி ரெலவென்ட் டு திஸ் டுடேஸ் ஃபங்க்ஷன். கல்வி ஒன்று மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கை தரத்தையும் எந்த உயரத்திற்கும் கொண்டு செல்ல முடியக்கூடிய ஒரே ஒரு கல்வி, வேறு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அவங்க சொல்கிறது போல் உலகம் முழுவதும் இந்தியர்கள் வந்து ஆட்சி புரியுறாங்கன்னு சொல்லலாம். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனி சிஇஓஸ் ஆர் இந்தியன்ஸ். யூ டேக் எனி டாப் 10 கம்பெனிஸ் அவுட் ஆஃப் 10, 8 ஆர் இந்தியன்ஸ் டுடே. டேக் இட் மைக்ரோசாஃப்ட், டேக் இட் அஸ் கூகுள், அடோபி சொல்லிட்டே போகலாம். காரணம் எஜுகேஷன் தான். அவங்க பெரிய பணக்காரங்கிறதுனால அங்கே போய் உட்காந்துருக்காங்களா? கிடையவே கிடையாது. தி ஒன்லி திங் இஸ் எஜுகேஷன். அப்படிப்பட்ட ஒரு எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப அழகா, ஐ திங்க் பீயிங் அ டீச்சர் பை ப்ரொஃபஷன் ஷி ஹேஸ் அ மைண்ட் டு சப்போர்ட் த ஸ்கூல்ஸ். That's a perfect, you know, support to the needy community. அந்த விதத்தில் ரொம்ப சிறப்பாக நாங்கள் எதற்கும் சளைத்தவர்கள் என்பது போல் இன்றைக்கி அவருடைய ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. தேட் வி கேன் சி தி மதர்லி அப்ரோச். இதை குறிப்பாக அந்த பயனாளிகள் வந்து பார்த்தா ஒருத்தருக்கு வந்து க்ராசரி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த குழந்தைகள் பார்த்தா நிச்சயமாக இதுக்கு பிறவிலே அவர்களுக்கு வந்து குறைபாடுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்க போகுது. நீங்கள் கிராசரி சப்ளை பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் மெம்பர்ஸும் சேர்ந்து அவங்க வாங்கினீங்கனாலே போதும், அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துடுவாங்க. ஸோ ஆல் யுவர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஏ மதர்லி அப்ரோச் டு த நீடி கம்யூனிட்டி. இது ஆல்மோஸ்ட் ஐ ஆம் சீயிங் இட் ஃபார் த லாஸ்ட் 10 மந்த்ஸ், எஸ்பெஷலி இன் திஸ் கரண்ட் இயர் ஆஸ் வெல் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸாக 4 இயர்ஸாக நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் தே ஆல்வேஸ் ரிமெம்பர் த சப்போர்ட் ஆஃப் Rotarian AKS Maheshwaran. We can call him as AKS. He has already promised to, you know, complete the task. So, varada varadam,
அவர் ராஜகோபாலம் அவர் ஏஜியும் சொன்னாங்க, யாருக்கு கொடுத்தா இந்த பணம் சரியாக செலவழிக்கப்படும் என்று தெரிந்து அவர் வருட வருடம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. திஸ் வில் யூனோ மோட்டிவேட் த மெம்பர்ஸ் டு டூ மோர். இன்றைக்காக தான் சொன்னேன், உங்களுக்கு வந்து யூ ஹாவ் லாட் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் அவைலபிள். பொதுவாக இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய ஆல் உமன் கிளப் இருக்கு, சிவகாசியில் ஒன்று இருக்கு, குற்றாலத்தில் இருக்கு, திருநெல்வேலியில் ரெண்டு சங்கம் இருக்கிறது, மீதி அவ்வளவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. To be honest, I am able to assess all the clubs. எல்லாரோட சங்கத்தோட வளர்ச்சியும் சரி ப்ராக்ரஸையும் எங்களால் ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ண முடியும். ஐ எம் ஷூர் சிவகாசி டைமண்ட் எக்ஸல்ஸ் அவுட் ஆஃப் ஆல் த உமன் கிளப் என்று நிறைய காரணங்கள் சொல்லலாம். முதலாவது காரணம், இங்கே வந்து இது நாள் வரை நான் இங்கே இந்த உங்கள் மெம்பர்ஸ்க்கு மத்தியில் எங்கேயும் நான் ஈகோ பார்க்கல. தட்ஸ் அ ஒன் மேஜர் அட்வான்டேஜ், ப்ளீஸ் கீப் இட் அப். ரைட்டுங்களா? தட்ஸ் அ ஃபண்டமெண்டல், பிகாஸ் ரோட்ரி இஸ் டெவலப்ட் ஆன் த பிளாட்ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் கிடையில ஈகோ வந்துன்னா உடஞ்சு போயிடாது. அதற்கும் ஒரு சிவகாசி உதாரணம் சொல்லலாம். அதனால அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த சங்கம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள எந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் இல்லாமல் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. அவர் ஏஜி சொன்னது போல ரொட்டேரியன் சுந்தரேசன் பாயே பாஸ்ட் ஏஜி சுந்தரேசன் அண்ணாச்சி வந்து சரியா ஐடென்டிஃபை பண்ணி அதான் சொன்ன நல்ல முடிவு எடுத்தார். நல்லவேளை ஆல் உமன் கிளப் ஆரம்பிக்கிறோம், இன்னொரு ஆல் மென் கிளப் இந்த சிவகாசிக்கு தாங்காது, தேவை இல்லைங்கிறது என்னுடைய கருத்து, ஆணித்தரமான கருத்து. சரிங்களா? இன்னொரு கிளப் ஆரம்பிக்குது அப்படின்னா வேற எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதர்வைஸ் சிவகாசியில் இன்னொரு கிளப் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தேவையும் இல்லை. அந்த டைம்ல வந்து ஆல் உமன் கிளப் ஆல்மோஸ்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் நீட்ஸ், ஈவன் ரோட்ரி ப்ரமோட்ஸ் இட். ரோட்டில வந்து உமன் பார்ட்டிசிபேஷனை ரோட்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க டு எக்ஸ்டெண்ட் ஆஃப் 30% சொல்றாங்க. நம்ம மாவட்டத்தில் 124 சங்கங்கள் இருக்கு, 4768 மெம்பர்ஸ் இருக்கிறோம். 30% அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 உறுப்பினர்களாக நம்ம இருக்கணும், இல்லை யூஆர் வெரி லெஸ். அந்த விதத்தில் இந்த உமன் அதுக்கு இரண்டு பாசிபிலிட்டிஸ், வி கேன் இண்டெக் உமன் மெம்பர்ஸ் இன் த ரோட்டரி கிளப் அண்ட் ஆல் உமன். ஆல் உமன் இந்த மாதிரி டைமண்ட்ஸ் மாதிரி எத்தனை வேணாலும் ஆரம்பிக்கலாம், பட் நாட் லைக் அதர் கிளப்ஸ். தெர் ஆர் சோ மெனி அதர் உமன் கிளப்ஸ். எல்லா கிளப்பும் இப்படி ஒரு ஆரோக்கியமாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் வி நோ த இன்டர்னல்ஸ் என்ன நடக்குதுங்கிற நாங்கள் கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். வெரி ஃபியூ கிளப்ஸ் ஆர் குட் அண்ட் ஹெல்த்தி. 50% ஆன சங்கங்கள் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமாக முழு கவனம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸில் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. இங்கே எங்கேயும் குடிமிப்படி சண்டையோ எதுவுமே கிடையாது. அவங்களுடைய 100% ஃபோக்கஸ் இஸ் டுவர்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம், பிகாஸ் Again, it's a collection, cumulative of multifaceted personalities. நிறைய ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் இருக்கீங்க, ப்ரொஃபஷனல் லீடர்ஸ் இருக்கிறீங்க. ஐ சா அ நியூ மெம்பர் ஒருத்தங்க, ஐ திங்க் யோகா BDMS இல்லையா, ஐ சா BEMS பி முடிச்சு எம்எஸ் முடிக்கிறேன், இட்ஸ் அ மெடிசின் நினைக்கிறேன் இல்லையா, டாக்டர் என்ன இண்டெக்ட் பண்ணாங்களே புதிய மூன்று உறுப்பினர்கள், அந்த ஃபைல் கொடுங்க, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட் தியர் நேம்ஸ். வளர்மதி மேடம், சிவகாமி, டாக்டர் சிவகாமி, BEMS, MDEH, MD, அக்குபங்கச்சர் நினைக்கிறேன் இல்லைங்களா, அக்குபங்கச்சர், ஸ்ரீமதி வளர்மதி அவர்களும் வந்து இன்ஸ்பெக்டர் இல்லையா, பிரசப்டர் ஹார்ட்ஃபுல்னஸ், ஓகே, வெங்கடேஸ்வர ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் சிவகாமேஸ்வரி. இன்றைக்கு காலையில் வந்து ஏட ஆப்பர்ச்சுனிட்டி டு மைசூர்நாச்சி கூட தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க என்னை வந்து மதுரை ஏர்போர்ட்டில் ஒருத்தங்க வந்து நீங்கள் தானே மகேஷ் அண்ணாச்சின்னு சொல்லி என்கிட்ட ஒரு 10 நிமிடமாக பேசிகிட்டு இருந்தாங்க, உடனே முடிவு பண்ணிட்டேன் இவங்க வந்து கட்டாயம் ரோட்டரிக்கு தேவை அப்படின்னு. ப்ளீஸ் டேக் யூர் சீட். ஸோ இதில் ஒவ்வொரு உறுப்பினர்கள் இணையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சரியான காரணத்துக்கு உள்ளே வராங்க, வேறு எந்த ஒரு நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் கிடையாது. எனக்கு அவர்களை பற்றி குறிப்பாக சொல்லும்போது உங்கள் கணவர் வந்து அந்த கிரீன் ஃபோரத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்க நினைக்கிறேன், தே ஆர் அட்டாச் டு பசுமை இயக்கம் அந்த மாதிரி இதில் இருக்காங்களா? ஓகே ஓகே. ஸோ ஒவ்வொரு உறுப்பினர்களும் இந்த சங்கத்தில் சேரும் பொழுது சங்கம் ஆரோக்கியமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வர்றவங்க அந்த மைண்ட் செட்டோட அந்த க்ரோத் ஆட்டிடியூட தான் வருவாங்க. ஸோ நிச்சயமாக இது வளர்வதற்கு மேலும் ஒரு இன்னைக்கு 3 உறுப்பினர் சேர்ந்துருக்கீங்க, உங்கள் 3 பேருக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, டோன்ட் லீவ் இட், அதை எந்த
பரிட்சையில எந்த கேள்விக்கும் பதிலளிக்காம விடவே கூடாது. We should fill up all the questions. ரைட்டுங்களா? விட்டுறாதீங்க. When there is a good intention, we can always include them. அந்த விதத்தில் இந்த சங்கம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இன்னைக்கு சிவகாசியில் நிறைய சங்கங்கள் ஆயிடுச்சு, நிறைய புது சங்கங்கள் வந்திருக்காங்க. இன்னும் புது சங்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. நான் எவ்வளவுதான் வேண்டாம் நினைச்சாலும் இன்னும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சிவகாசியில. அதுதான் எனக்கு தோணுது. அந்த இடத்தில் நிச்சயமாக உங்களுடைய சங்கத்தோட செயல்பாடு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. இதுதான் ரோட்டரிக்கு தேவை மேடம். ஏன்னா ரோட்டில் ஒரு பக்கம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெலோஷிப் எல்லாம் சொல்லிட்டாலும் இன்னைக்கு நீங்க கொடுத்த ஒரு சின்ன சின்ன உதவிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ சூயிங் மிஷின் இஸ் அ லைவ்லிஹுட், அவங்களுக்கு வாழ்வாதாரம் அது. பள்ளிகளுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம், இன்னைக்கு டெக்னாலஜி, எல்லா அரசு பள்ளிகளையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தேவைகள் இருக்கு. தேவைகள் மிக அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஒரு டிவி கொடுத்துருக்கீங்க, விட்டு அவங்களுக்கு 10 ஸ்மார்ட் கிளாஸ் கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. அப்படிதானே சார்? ஒரு ஸ்மார்ட் டிவிக்கு மேல 10 ஸ்மார்ட் கிளாஸ் கொடுத்தா அவங்களுக்கு உண்மையிலே ஹாப்பி தானே? உங்க குழந்தைகளுக்கு சரியான தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது. ஸோ அந்த விதத்தில் இந்த தேவை நிறைய இருக்கு. அதுக்கு தான் நான் அந்த சங்கத்துக்கு இந்த கிளப் அசம்பிளியில ஒரு சின்ன அறிவுரை சொன்னேன். ஃபவுண்டேஷன் பத்தி சொல்லும் பொழுது வழக்கம் போல பொதுவாகவே உமன் மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷன் ஃபண்ட் ரைஸ் பண்றதுல சில கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா குடும்பத்துல ஆண்கள் வந்து சில நேரம் கண்ண முடித்து எஸ்ன்னு சொல்லிடுவோம். வெளியே வந்து பெருமைக்காகவாது நாம் அதை பண்றேன் இதை பண்றேன் சொல்லுவோம். பெண்கள் வந்து எல்லாத்தையும் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க தானே ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்களுக்கு பட்ஜெட் தெரியும் கரெக்டா எங்க உதைக்கும் அப்படின்னு, இல்லைங்களா? அதனால என்னுடைய எப்பவுமே நான் என்ன சொல்றேன்னா, ஐ வில் நாட் ஃபோர்ஸ் த உமன் மெம்பர்ஸ் பட் ஐ ஆல்சோ வில் டெல் தம். அதற்காக இதே மாதிரி நம்ம வந்து சரண்யா சண்முக நடராஜன் ஒத்துக்கிருக்காங்க, அவங்களும் அப்படிலாம் உடனே அவசியமே கிடையாது. அங்கே பட்ஜெட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ தே ஆர் வெரி, அவங்கள்ட்ட கேட்டேன் ஜிஓவில வந்து அந்த அசம்பிளியில வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கும், ப்ராஸ்பெக்ட் மேஜர் டோனர்ஸ் யாருன்றிருக்கு ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னா அவங்க ஒரு நேம் அந்த நேம் தான் கொடுத்துருக்காங்க. ரைட் மேம்? அதனால அந்த பட்ஜெட் பிரச்சனை இல்லாத இடங்களில் நம்ம தைரியமா நிறைய கேட்கலாம். அதர்வைஸ் ஐ சஜஸ்ட் இவங்கள்ட்ட சொல்லும்போது அட்லீஸ்ட் ஒரு $100 $8,300 ஒவ்வொரு உறுப்பினர்களும் அந்த 8,300 நிச்சயமா அவங்களால சேவ் பண்ணிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு வருஷத்துல ஒரு 8,300 எப்படி நகட்டுறதுன்னு அவங்களுக்கு தெரியும் பட்ஜெட்ல இருந்து. ஸோ அந்த $100 பிளீஸ் கான்ட்ரிபியூட் டு ஃபவுண்டேஷன். அது ஒரு பக்கம் அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஒரு சிறிய கான்ட்ரிபியூஷன். அதிலும் குறிப்பாக போலியோ அவர்களுக்கு சொல்லிட்டே இருக்கு எல்லா மீட்டிங்லாம் சொல்றேன். ரொட்டேரியன்ஸ் ஆர் பவுண்ட், டியூட்டி பவுண்ட் டு டொனேட் டு போலியோ, ஏன் போலியோ? ஏன்னா இன்னைக்கு நம்ம குழந்தைகள் இன்னைக்கு நிறைய பார்க்குறோம், போலியோ இல்லாத உலகத்தை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். தி பெனிஃபிட்ஸ் ஆர் டு அவர் சில்ட்ரன் அண்ட் அவர் ஃபியூச்சர் கிராண்ட் சில்ட்ரன். அவளுக்கு போலியோ இல்லாத உலகம் கொடுக்கப்படுது அப்படின்னா நிச்சயமா அதுல ரோட்டரியோட பங்கு மிகப்பெரிய பங்கு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 30,000 crore நாம் வந்து இந்த ரோட்டிலிருந்து போலியோவுக்கு மட்டும் செலவிட்டிருக்கிறோம். இதுல 1/3 இஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ரொட்டேரியன்ஸ் டொனேஷன்ஸ், 2/3 ஃப்ரம் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ். அதனால இந்த ஒரு $100 ஃப்ரம் எவ்ரி மெம்பர் ஆஃப் திஸ் டைமண்ட்ஸ் ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு கான்ட்ரிபியூட் டு த ஃபவுண்டேஷன். 8,300 அதுவும் ஈஸியா இருக்கும் சொல்றது. I think it is possible and with one major donor in mind. அது ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டே இருங்க, நம்ம வி வில் ட்ரை டு அச்சீவ். அவருக்கு இப்போ அவர் ஏற்கனவே மேஜர் டோனர் ஆகிட்டார், அதனால ஹி வில் டெஃபினெட்லி அவங்க பெட்டர் ஆஃப் கொடுக்குறதுல அவர் ரொம்ப ஹாப்பியாக கொடுப்பார், ஒன்றும் சந்தேகமே இல்லை. என்ன நடராஜ் அப்படி தானே? யூ இன்ஸ்டெட் ஆஃப் கீப் அக்கமரேட்டிங் இன் யுவர் பாயிண்ட்ஸ், அவர் எல்லாத்துக்குமே அவர் சிரிப்பு மட்டும் தான் பதில். அதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சுக்கணும் ஆன்சர் என்னங்கிறத, அவர் சிரிப்புல இருந்து நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். எஸ் ஓகே, அபிஷியல் நான் இங்கிருந்து சொல்லக்கூடாது. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு ஒரு சிறிய பங்களிப்பு உங்கள் உறுப்பினர்களிருந்து அதை வருஷம் கொடுக்குற மாதிரி ஒரு கல்ச்சர் கொண்டு வாங்க. நிறைய சர்வீஸ் பண்ணுறீங்க, நிறைய சப்போர்ட் சிஸ்டம். இன்னைக்கு ரோட்டரி கிளப் சிவகாசிலேருந்து CSR கிடைக்குது உங்களுக்கு, அப்புறம் கேஷ் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபவுண்டேஷனுக்கு ஒரு சிறிய பங்களிப்பை கொடுத்துட்டு மை சஜஷன் இஸ் ட்ரை டு டேக் மோர் ஃப்ரம் ஃபவுண்டேஷன். நீங்கள் எதை சொல்லலாம், அந்த ஸ்கூலுக்கு ஒரு 10 ஸ்மார்ட் போர்டு கொடுக்கணும்னா 10 லட்சம் ரூபா பட்ஜெட் வரும். இன்னொரு 20 கம்ப்யூட்டர் கேட்டிங்கன்னா 20 லட்சம் ரூபா பட்ஜெட் வந்து அதை பண்ணினீங்க அப்படின்னா யூ பி ஏபிள் டு ரீச் த வைடஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த பெனிஃபிஷியரி. உங்களுடைய எண்ணம் வந்து அதுதான், பள்ளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, உமன் ஆண்டர்பிரினர்ஸ். நீங்கள் ஒவ்வொரு சூயிங் மிஷின் வாங்கினவங்களும் ஒரு ஆண்டர்பிரினர் இல்லையா? அவங்க குடும்பத்தையே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன பெட்டி ஷாப் வச்சுருக்காங்க, அந்த குடும்பத்தோட வருமானத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இவர்களுக்கு வந்து ஏன் வை நாட் பி டூ ஏ பிகர் ஸ்கேல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கு ரோட்டரிஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. நம்ம முயற்சி எடுக்கணும்.
நிறைய வைப்ரன்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்கீங்க. இந்த பள்ளியினுடைய முதல்வர் இருக்காங்க, பிஎட் காலேஜ் பிரின்சிபல் சொன்னாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பௌசஸ் ஆர் ஆல்சோ இன் பிஸ்னஸ் பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் இல்லை பேப்பர் போர்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியிலிருந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அசஸ்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இஸ் ஈஸி, எல்லாமே இன்றைக்கி வந்து ஆன்லைன் தான். நீங்கள் ஒரு ஃபோனை போட்டு மயசன்னாச்சு எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி மைரோட்டில் லாகின் பண்ணி ஃபவுண்டேஷனில் கேளுங்க அப்படின்னு தான் சொல்லுங்க. அண்ட் தெர் ஆர் பீப்புள் டு சப்போர்ட். ஒவ்வொரு பெண் உறுப்பினருக்குனாலே ஒரு ரொட்டேர் மேலே இருக்காங்க, கணவர் மட்டும் கிடையாது, ரொட்டேர்னாவும் இருக்காங்க மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு. ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ஆக்சஸ் தி டிஆர்எம் அண்ட் ட்ரை டு டேக் மோர் ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு இதே கம்யூனிட்டிக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்க $100 போட்டிங்கன்னா 33 உறுப்பினர் இருக்கீங்க, ஒரு $3000 வந்தால் இன்னைக்கு கிவ் அ ஓப்பன் சேலஞ்ச், வி கேன் டூ அ ப்ராஜெக்ட் ஒர்த் ஆஃப் $30,000. 10 மடங்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ரோட்டரியும் ஃபவுண்டேஷனும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக. ஒன்லி திங் வி ஷுட் ஆஸ்க், சரியான வழியில் அதை கேட்டு வாங்கி செயல்படுத்துறதுக்கு நமக்கு கொஞ்சம் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு நிறைய எனர்ஜெட்டிக் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, தயவுசெய்து அந்த முயற்சி எடுங்க, என் போலியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதில் அந்த ப்ராஜெக்ட் செய்யும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க, சின்ன எள்ளுருண்டை போல நீங்கள் வந்து சோலாருக்கு ஒரு சின்ன சோலார் சிசிடிவி கொடுத்தீங்க அப்படின்னு உண்மையிலே மிகவும் ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் யுவர் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் இட். ஓகே, ஏன்னா நம்ம இந்த வருஷத்தோட டிஸ்ட்ரிக்ட் ஃபோக்கஸ் ப்ராஜெக்டை பிரிங் ஹோம் சோலார் அப்படின்னு தான் கொண்டு வந்தோம். அதனுடைய நோக்கமே ஏதாவது ஒரு சிறிய முயற்சி. நம்மளால் இன்னைக்கு என்விரான்மெண்டல் பாதிப்பு வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு இங்கெல்லாம் எப்படி வெயில் இருக்குன்னு தெரியல, திருநெல்வேலியெல்லாம் அன்பேரபிள், டாலரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு இன்னும் சம்மர் அக்னி நட்சத்திரமே வரல. அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ், காலநிலை மாற்றங்கள், எவ்வளவோ மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது இண்டிவிஜுவல் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை கொண்டு வரணும். பை டேக்கிங் சோலார் இன்டு ஆக்ஷன் வி கேன் அட்லீஸ்ட் கான்ட்ரிபியூட் அ ஸ்மால் போர்ஷன் டு த என்விரான்மெண்ட். பிகாஸ் சோலார் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த மின்சாரத்தில் வந்து எந்த ஒரு இஸ் அ கிளீன் எனர்ஜி, கிளீன் அண்ட் கிரீன் எனர்ஜி, ஜீரோ கார்பன் எமிஷன். அது ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்னாலும் சரி, தெர்மல் பவர் ப்ரொடக்ஷனாலும், அட்டாமிக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெர்மல் தூத்துக்குடி போய் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற வட்டாரமே வந்து சிமெண்ட் கலரில் தான் இருக்கும், அவ்வளோ ஸ்மோக் எமிஷன்ஸ் இருக்குது. அட்டாமிக் கூடங்களும் பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க, சுற்றி இருக்கிற கிராமங்களில் எவ்வளவு பாதிப்புங்கிறது இப்போ தெரியாது. படிப்படியாக ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து பாதிச்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில் வந்து வி ஆர் டேமேஜிங் த என்டையர் என்விரான்மெண்ட். வேற சோலார் பயன்படுத்தினா நிச்சயமாக தட் லீட்ஸ் டு அ கிளீன் எனர்ஜி அண்ட் எ கிளீன் என்விரான்மெண்ட். அந்த ஒரு சிறிய முயற்சி தான் நம்ம ஆரம்பித்தோம். இன்றைக்கி அரசாங்கம் அதை பெருசாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. போன மாதம் பார்த்துருப்பீங்க, பிரைம் மினிஸ்டர் சூரியக்கர் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சப்சிடி ஸ்கீம் வீடுகளுக்கு. நான் பெண்களுக்கு இங்கே குறிப்பாக சொல்கிறேன், ஏன்னா ஆண்கள் வந்து பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. 78,000 ரூபா வரைக்கும் சப்சிடி கிடைக்குது. 3 kW இன்ஸ்டால் பண்ணால் கவர்மெண்ட் இஸ் கிவிங் 78,000 டு த பெனிஃபிஷரி, நேரடியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் அப் டு 3 kW. இன்றைக்கு அதற்கு அரசாங்கம் ஒதுக்கியுள்ள தொகை 75,000 கோடி ரூபாய். 1 கோடி பயனாளிகளுக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு ப்ரமோட் சோலார் எனர்ஜி வேர் எவர் பாசிபிள். அது ரெசிடென்ஷியலாக இருக்கலாம், ஸ்கூல், காலேஜஸ். இன்ஃபேக்ட் இந்த குளோபல் கிராண்ட் மூலமாக ராமநாதபுரத்தில் ஒரு வில்லேஜில் உள்ள கிட்டத்தட்ட 7 பள்ளிகளுக்கு முழுவதும் வந்து நம்ம சோலார் இன்ஸ்டால் கொடுக்குறோம். பள்ளிகளுக்கு ஸ்ட்ரீட் லேம்ப், பள்ளிகளில் வந்து சோலார் ஃபெசிலிட்டி, அதாவது அங்கே வந்து மின்சார வசதியே இல்லாத அளவுக்கு உள்ள பின்தங்கிய கிராமம், அங்கே உள்ள பள்ளிகளுக்கு சோலார் கொடுத்து அந்த பிள்ளைகள் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அதற்காக ஸ்ட்ரீட் லேம்ப் வந்து நம்ம பழைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய முயற்சி, அவருடைய நண்பருக்கு தெரியப்படுத்தி நான் இருந்த ராமநாதபுரம் கிராமத்தில் இருந்து வேணும்னு சொல்லி 7 கிராமங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோலார் ப்ராஜெக்டே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லா இடங்களுக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். வீடுகளில் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ், நாகர்கோயிலில் உங்களை போன்ற ஒரு நாகர்கோயில் பிளாசம்ஸ் ரொம்ப அழகாக மிக சிறப்பாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய மற்றொரு ஆல் உமன் கிளப் அது. அவர்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஏ ட்ரைபல் வில்லேஜ், அங்கே வந்து போக்குவரத்து வசதியே கிடையாது, போட்டில் தான் போகணும். நீங்கள் திருநெல்வேலியிலையும் அப்படி ஒரு வில்லேஜ் இருக்குது மணிமுத்தாரில், இவர்கள் வந்து நாகர்கோயில் மாவட்டத்தில் உள்ள ஒரு ட்ரைபல் வில்லேஜுக்கு தே ஆர் ப்ரொவைடிங் சோலார் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ். இதெல்லாம் சின்ன சின்ன முயற்சிகள்.
I mean, either you, they do it in themselves or with the support of some sponsors. அதனால் நீங்கள் உங்களுடைய முயற்சி சிறியதாக இருந்தாலும் நிச்சயமாக அது பாராட்டத்தக்க முயற்சி அது. இறுதியாக நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய ரோட்டரி இன்டர்நேஷ்னல் தீம் கிரியேட் ஹோப் இன் த வேர்ல்ட் அதை அடிப்படையாக கொண்டே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் இந்த கிரியேட் ஹோப் இன் த வேர்ல்டுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக நம்முடைய ஆர்ஐ பிரசிடென்ட் வந்து ஒரு ப்ரையாரிட்டைஸ்டு ப்ராஜெக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. தட் இஸ் சப்போர்ட்டிங் மென்டல் ஹெல்த் இல்னஸ். இது வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், ஆனால் குறிப்பாக இந்த பெண்கள் உறுப்பினர்களுடைய சங்கத்தில் இது அதிகமாக செயல்படுத்த முடியும். மென்டல் ஹெல்த் இல்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக இன்றைக்கு மென்டல் இஷ்யூனால நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம கேள்விப்படுறோம். நாளுக்கு நாள் வந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா வர நியூஸ் 50% இஸ் ரிலேட்டட் டு மென்டல் ஸ்ட்ரெஸ். அவர்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் வந்து இன்ஜெக்ஷனோ இல்லை ஐசி யூனிட்டோ கிடையாது. வாட் தே நீட் இஸ் இங்கே ஒருத்தங்க ஐ ஹியர் தே ஆர் டூயிங் எ ப்ரானிக் ஹீலிங். யாரோ யாரும் சொன்னாங்க ப்ரானிக் ஹீலிங் இன்கமிங் பிரசிடன்ட் இல்லைங்களா. ஸோ தே நோ த பவர் ஆஃப் ப்ரானிக் ஹீலிங். ப்ரானிக் ஹீலிங் இஸ் அ ஹீலிங் விச் ஈவன் தே டூ இட் ரிமோட்லி இல்லையா. ஒருத்தர் அருகாமல் இல்லாமலே அவருக்கு வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் சப்போர்ட் கேன் சேவ் அ லைஃப். இன்னைக்கு நம்ம பேப்பரில் நீங்கள் படித்து பாருங்க, நிறைய கான்ட்ரவர்ஷியல் இன்சிடென்ட்ஸ் இப்போ படிக்கிறதுக்கே நம்ம கஷ்டமாக இருக்கும். நான் அந்த பக்கத்தையும் இப்போ படிக்கிறது நிப்பாட்டியாச்சு. தாய் வந்து தன்னுடைய குழந்தையை தானும் கிணத்துல வீசினாங்க, தாங்களும் குதிச்சுட்டாங்க, இப்படியெல்லாம் நியூஸ் வருது. இது இன்வேரியபிளி தெர் இஸ் ஒன் ஆஃப் தி அதர் நியூஸ் எவ்ரிடே இந்த நியூஸ் பேப்பர். அப்பா வந்து பையனை மர்டர் பண்ணிட்டாரு போட்டிருக்காங்க, பையன் அப்பாவை மர்டர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எங்கே நமக்கு வந்து அதை கேள்விப்படுறதுக்கே ஒரு அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த வயசுலேயும் அப்படி தான் இருக்கிறோம். காரணம் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். சர்வே சொல்லுது எவ்ரி அவுட் ஆஃப் 10% தர் இஸ் 1% அஃபெக்டட் வித் இஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூ. நம்மளை சுற்றி இருப்பாங்க, நமக்கு தெரியாது, நம்ம கூடவே பழிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் நம்மள்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ப்ராப்ளமே அதுதான். இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் மட்டும் மற்ற எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க. ஈவன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தே வில் டிஸ்கஸ். பிள்ளைகள் படிப்பா, கல்யாணமா, வீட்டம்மா கூட சண்டையா, எல்லாத்த கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மென்டல் இஷ்யூ மட்டும் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் அதாவது எஸ்பெஷலி ஸ்கூல் சில்ட்ரன் இட் இஸ் வெரி மச் நீடட். இன்னைக்கு ஸ்கூலில் இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தெரியும். நாங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்று பரீட்சையில் ஃபெயில் ஆனாலும் சூசைட் பண்ணிக்கிறான், நல்லா படித்து போய் ஐஐடியில் ஜாயின் பண்ணால் அங்கேயும் போய் சூசைட் பண்ணிக்கிறான். இது எப்படி எடுத்துக்கிறது ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ தே நீட் அ ரைட் டைப் ஆஃப் கவுன்சிலிங். அண்ட் ஒன் மோர் மேஜர் த்ரெட் அமங் த ஸ்கூல் சில்ட்ரன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ். எஸ்பெஷலி இந்த ரூரல் சைட், நாங்கள் ஒரு காலேஜ் நடத்துகிறோம், டீச்சர்ஸ் வந்து ஒரு 11:30 மேலே சொல்லுவாங்க, சார் இவனோட மொழியே சரியில்லை, ஒரு மாதிரி பாதி கிறக்கத்தில் இருக்கிறான், அவன்கிட்ட பேசுறதுக்கே பயமாக இருக்கு. இன்னைக்கு ட்ரக்கோட பெனட்ரேஷன் ஃப்ரம் த ஸ்கூல் சில்ட்ரன் டு அ காலேஜ் பார்த்தீங்கன்னா, நவ் வி ஹாவ் டு டேக் இன் அவர் ஹேண்ட்ஸ். இதுக்கு நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஓப்பனாக சொல்லப்படணும்னா, அரசாங்கமோ இல்லை காவல்துறை கூட இதை பெருசாக சப்போர்ட் பண்ண முடியாது. டு பி ஹானஸ்ட், காவல்துறை வந்து ஒன்று அது கிடைக்கிற இடத்த ஸ்டாப் பண்ணணும், அதை பண்ணாமல் ஸ்கூல்ஸ்லையும் காலேஜ்லையும் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவேர்னஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. பட் தட் அலோன் இஸ் அவேர்னஸ் இஸ் நாட் எனப், இஸ் பீங் அ ஹேபிட். அதை மாற்றுறதுக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங், அவங்க சொன்ன மாதிரி யோகா, அவங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணும். த யங் மைண்ட் கேன் பி ஈஸிலி எய்தர் கரப்டட் ஆர் இட் கேன் பி எய்தர் மோட்டிவேட்டட். அந்த வயசில் அவங்களுக்கு என்ன டைரக்ஷன் கிடைக்குது டைரக்ஷனில் போயிட்டே இருக்கும். கரெக்ட் பண்ணுறது ஈஸி. இந்த மாதிரி டைவர்ஷன்ஸ் லைக் ட்ரக்ஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, மொபைல் அதுவும் எஸ்பெஷலி இன்னைக்கு டெக்னாலஜி, மொபைல் டெக்னாலஜி வந்து தட் கேன் கரப்ட் தியர் மைண்ட் வெரி ஃபாஸ்ட். சேம் டைம் அதை நம்ம கொஞ்சம் அவங்கள சேனலைஸ் பண்ணி இஃப் யூ ஆர் ஏபிள் டு சப்போர்ட் தம் வெல் தே வில் டூ ஒண்டர்ஸ். அது வி ஹவ் சீன் இன் மெனி அக்கேஷன்ஸ் த பவர் ஆஃப் யங் மைண்ட்ஸ். ஸோ அந்த விதத்தில் அந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில ப்ராஜெக்ட் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வலியுறுத்திருக்காரு. கார்டன் மெக்னல் அவர் சொன்னதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, அவருடைய சகோதரர் வந்து 45 வயதில் போய் சூசைட் பண்ணிக்கிறாரு ஸ்காட்லாண்டில். இந்தியாவில் மட்டும் நடக்கலை, உலகத்தில் எல்லா நூக் அண்ட் கார்னர் ப்ராப்ளம் ரிமைன்ஸிங். அதனால் அதை பாதுகாக்கிற வகையில் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங், இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையில் குறிப்பாக கொஞ்சம் பிரபலப்படுத்துவதற்கான முயற்சி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ இவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட பாசிபிலிட்டிஸ் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் பற்றி பேசுறதுக்கு காரணம், உங்களால் இன்னும் நிறைய பெரிய லெவலில் ப்ராஜெக்ட்ஸ் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம்.
V321 organization, we strongly believe Rotary Club of Sivakasi Diamonds and all women members of this club are very progressive in all aspects. பெட்ஸ்லேயே அதான் சொன்னோம், ஒரு சங்கம் வந்து வைப்ரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா எல்லா அவென்யூ ஆஃப் சர்வீஸ்லேயும் அது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அந்த அதுதான் தட்ஸ் அ ஹெல்தி ப்ராக்ரெஸ். அந்த விதத்தில் இந்த சிவகாசி டைமண்ட்ஸ் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் மிகப்பெரிய அளவில் ப்ராஜெக்ட் செய்து உங்களுடைய பெருமையை இந்த மாவட்டத்தில் நிலைநாட்டணும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஒரு வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். மே மாதம் அடுத்த மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய ரோட்டரி கன்வென்ஷன் சிங்கப்பூரில் வச்சு நடக்கும். லாஸ்ட் இயர் இதே மாதிரி கன்வென்ஷன் வந்து ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் நடந்துச்சு, இந்த வருஷம் சிங்கப்பூர் நடக்குது. அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து $695. ஃபஸ்ட்டு $400 இருந்தது, இப்போ $695 வந்திருக்குது. அதனால் யாரும் ரிஜிஸ்டர் பண்ணுறா இருந்தால் குயிக்காக பண்ணிவிடுங்க, இன்னும் கூட்டிகிட்டே போக சான்ஸ் இருக்குது. அடுத்து நம்மளுடைய அவார்ட் ஃபங்க்ஷன் திருநெல்வேலியில் ஜூன் மாதம் 29ஆம் தேதி மூன் மகாலில் வச்சு நடக்குது. அதோட சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் எபனேசர் பென்சன், ரோட்டரி கிளப் ஆஃப் டாவல் சுப்ரீம், அனைவரும் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க் யூ. Thank you, sir. Recognizing all the visiting Rotarians, first Rotarian R. Natarajan, Rotary Club of Sivakasi, and Rotarian A. Vijay Kumar, Rotary Club of Sivakasi, Rotarian IPAG MPHR CS Bhaskaran, Rotary Club of Sivakasi, Rotarian SMB Uttarakhandan, Rotary Club of Sivakasi, Rotarian Shello Kumar, Rotary Club of Sivakasi, and Rotarian PAG C. Sundaresan sir, Rotary Club of Sivakasi, Rotarian R. Rajesh Kannan, Rotary Club of Sivakasi, Pyro Town, Pyro City sir, Rotarian M. Kovindaraj, Rotary Club of Sivakasi Sparkler, Rotarian Somnath Babu, Rotary Club of Sivakasi Central Sparkler, M.R. Nandagopalan, Rotary Club of Sivakasi Sparkler, Rotarian N. Kaneshamurthy, Rotary Club of Sivakasi, Rotarian N. Manoharan A.G., Rotary Club of Sivakasi, Rotarian T.R. Subramanian, Rotary Club of Sivakasi, Rotarian K. Velmurugan, Rotary Club of Sivakasi Center, and Rotarian P.A.G., Major Donor, Shanmugha Natarajan, Rotary Club of Sivakasi Town, Rotarian Major Donor Dr. Anil Kumar sir, Rotary Club of Sivakasi, Rotarian S. Rajshekaran, Rotary Club of Sivakasi, Rotarian Velmurugan, Rotary Club of Sivakasi Central, Rotarian A.G. and Rotarian S. Ramalingam, PR Chairman, Rotary Club of Sivakasi Nagarkoil. Thank you, sir. Thanks for coming and visiting our club governor's visit. Thank you once again. What are thanks by our club secretary? Then it's time to for honoring our I invite our President Sharadamma and Secretary honor the dignitaries. First, our district governor, next our AG sir,
ஆனால் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி President, the honor of our AG sir. ப்ராஜெக்ட்ஸ்களுக்கு ரெகுலராக என்னோட லீவ் போடாமல் நான் கூப்பிட்ட உடனே வந்தவங்களுக்காக வேண்டி நான் அந்த ஃபுல் அட்டண்டன்ஸுக்காக ஒரு மூணு பேருக்கு நான் பரிசுகள் வழங்கலாம்ன்றேன். ஃபஸ்ட்டு ரொட்டேரியன் முத்துலட்சுமி அவர்களை அவர்கள் எப்போ எந்த ப்ராஜெக்ட் கூப்பிட்டாலும் உடனே ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுவாங்க. எந்த ஊருக்கு நாலும் காடு மேடு கரடு முரட்டை எங்கே போனாலும் கூடவே வந்துடுவாங்க. வாமிட்டும் பண்ணிக்கிடுவாங்க, எல்லாமே பண்ணிடுவாங்க. ஆனால் வந்துடுவாங்க கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு. ஏன்னா எல்லாரையுமே வரவழைக்கிறது கஷ்டம்தான். ஃபேமிலியில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். வரீங்களாமா அப்படின்னு, அக்கா இங்கே போகணுங்கக்கா அப்படின்னு, ஓகேம்மா கேட்டுட்டு போய். ஆனால் ஒரே ஆள் எப்போ கூப்பிட்டா சரிக்கா வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரே ஆள் அவங்க. அடுத்ததாக நம்ம கிளப் செக்ரட்டரி, ஏன்னா என் கூட வந்து தான் ஆகணும், எப்போவுமே லீவ் போட மாட்டாங்க, வந்துடுவாங்க. அடுத்ததாக வைஸ் பிரசிடென்ட் செல்வராணி, அவங்க 2 மணிக்கு கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. அதுக்காக மற்றவங்கெல்லாம் செய்யணும் இல்லை, இது வந்து ஸ்கூலில் தர்ற மாதிரி ஃபுல் ப்ரெசன்ட்னா தர்ற பரிசுகள். இது வந்து மற்றவங்க எல்லாருக்கிட்டையுமே எனக்கு ஒரு ஒரு என்ன இருக்கணும், அது என்ன சொல்கிறது, பாண்டிங் எப்போவுமே இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணக்கத்தாவாக இருந்து இந்த கிளப்பை ஆரம்பித்து கொடுத்த சுந்தரேஷன் அண்ணாச்சி இப்போ நாங்கள் ஆனர் பண்ணுறோம். ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அமைஞ்சது. சில அப்பப்போ சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததுதான். நான் முன்னாடி இந்த தேர் இழுக்கும் போதே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் லிட்டிட் பி அப்படின்னு நாங்கள் அப்படி போயிட்டே நல்லா இருந்தோம். ஆனால் இந்த கிளப் ஆரம்பிச்சு விட்டதுக்கு
மெயின் கிளப் ரொட்டேரியன் நம்மளுடைய பழைய பாஸ்டர் ஏஜி பாஸ்கரன் சார் அவர்களை இந்த நேரத்தில் நம்ம ஆனர் பண்றோம். என்னுடைய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரசிடென்ட் சாரதா அம்மாவிற்கு நன்றி. எங்களின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் முத்தியாப்பிள்ளை அவர்களுக்கும், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ரொட்டேரியன் ஆறுமுக பெருமாள் அவர்களுக்கும், மற்றும் எங்கள் ஏஜி ரொட்டேரியன் எட்வின் ஜேம்ஸ் அவர்களுக்கும், எங்கள் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த அனைத்து பிரசிடென்ட் செக்ரட்டரி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ள குளிப்பாறைப்பட்டி பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், லட்சுமியாபுரம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், வாடியூர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், மல்லிப்புத்துறை சேர்ந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எங்களது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு நேர்முகமாக சேவை செய்து அனுமதி தந்து மறைமுகமாக எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அனைத்து ப்ராஜெக்டுகளுக்கும் வருகை தந்த எங்கள் ரோட்டரியன் முத்துலட்சுமி அக்கா அவர்களுக்கும், ரோட்டரியன் பிபி ஆர் செல்வராணி அவர்களுக்கும், மிக்க நன்றி. ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி, உறுப்பினர்கள் அனைவருக்கும், இங்கு வருகை தந்துள்ள அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு ஜிஓவி நடத்துவதற்கு இந்த பில்டிங்கை எங்களுக்கு தந்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்த ரோட்டரியன் ராஜகோபால அண்ணாச்சி அவர்களுக்கும், மாஸ்டர் பிரசிடென்ட் செல்வராணி அக்கா அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல். நேஷனல் அந்த பயோ